ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாப் ஃபைவ் ஹையஸ்ட் காஸ்ட்லி பெயிண்டிங் இன் தி வேர்ல்டு. இந்த அஞ்சு பெயிண்டிங்குமே சும்மா சாதாரண சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் எதுக்காண்டி இவ்வளோ காஸ்ட் இருக்குதுன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அங்கே நம்பர் ஃபைவ் என்னென்னா நம்பர் 17A, இதுதான் அந்த பெயிண்டிங்கோட பேர். இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சவர் வந்து ஜாக்சன் போலாக். இந்த பெயிண்டிங்கோட விலை எவ்வளோனா $200 மில்லியன் யூஎஸ் மணியில் இருக்குது. இந்த பெயிண்டிங் வந்து ஆயில் பெயிண்டிங், வந்து எதில் வரைஞ்சிருக்காங்கன்னா ஃபைபர் போர்டில் வரைஞ்சிருக்காங்க. இது வந்து அமெரிக்கன் ஆர்டிஸ்டாக வருது. அப்புறம் இந்த பெயிண்டிங் வந்து 1948 தான் வரைஞ்சு கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்பர் 4 என்னென்னா நஃபியா ஃபா இப்போப்பூ. ஆமாம், பேர் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், நஃபியா ஃபா இப்போப்பூ. இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சது வந்து பவுல் கௌகெயின். இந்த பெயிண்டிங்கோட விலை எவ்வளோனா $300 மில்லியன். இந்த பெயிண்டிங்கில் அப்படி ஒன்றுமே இருக்காது, ஒரு ரெண்டு உமன் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஃபீல்டில் தான் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் ஒரு பெயிண்டிங் இருக்கும். இந்த பெயிண்டிங் இன்னொரு பேர் வந்து வென் வில் யூ மேரி அப்படின்னு கூகுளில் சும்மா அடித்து பார்த்தாவே அந்த பெயிண்டிங் தான் வரும். இந்த பெயிண்டிங் வந்து இப்போ யார் வச்சுருக்காங்கன்னா, கத்தாரில் இருக்கிற ஒரு ராயல் ஃபேமிலிக்காரங்க வந்து 2014 $300 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த பெயிண்டிங் வந்து எப்போ வரைஞ்சாங்கன்னா 1892 வரைஞ்சாங்க, ஃப்ரெஞ்சு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் வரைஞ்சார். அப்புறம் நம்பர் 3 வந்து தி காட் பிளேயர்ஸ், இதுதான் அந்த பெயிண்டிங்கோட பேர். இதை வந்து யார் வரைஞ்சாங்கன்னா பவுல் சீசின். இந்த பெயிண்டிங்கோட விலை எவ்வளோன்னா $300 மில்லியன். ஆமாம், இதுவும் நம்பர் 4 நஃபியா ஃபா இப்போப்பூ. இந்த ரெண்டு பெயிண்டிங்கோட விலையுமே ஒரே இதுதான், ஆனால் இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இந்த பெயிண்டிங் வந்து நாலு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாலு இடத்துல இதே பேரில் இருக்குது, காட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அந்த மற்ற நாலு பெயிண்டிங் வந்து இந்த அளவுக்கு காஸ்ட் இல்லை, அது வந்து வேறு இடத்துல வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பெயிண்டிங்கில் வந்து ஒன்றுமே இருக்காது, ரெண்டு மென் உட்காந்துருப்பாங்க, அவங்க வந்து கார்டு விளாண்டுட்ருப்பாங்க. ஒருத்தர் வந்து சிகரெட் பிடிச்சிட்ருப்பாரு, இன்னொருத்தர் வந்து சும்மா கார்டு விளாண்டுட்ருப்பாங்க. இந்த பெயிண்டிங் வந்து இப்போ யார் வச்சுருக்காங்கன்னா கத்தாரில் இருக்கிற இன்னொரு லாயர் ஃபேமிலி வச்சுருக்காங்க. அந்த பெயிண்டிங் வந்து எப்போ அவங்க வாங்கினாலும் 2011 வாங்கியிருக்காங்க. அப்புறம் நம்பர் 2 என்னென்னா இன்டர்சேஞ்ச். இந்த பெயிண்டிங் பேர் இன்டர்சேஞ்ச், இதை வந்து யார் வரைஞ்சாங்கன்னா வில்லியம் டி காங்கிங். இந்த பெயிண்டிங்கோட விலை எவ்வளோனா $300 மில்லியன். இது வந்து ஒரு அமெரிக்கன் ஆர்டிஸ்ட் வரைஞ்சார். இந்த பெயிண்டிங் தான் வேர்ல்டு ஃபஸ்ட்டு லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மற்ற எல்லா பெயிண்டிங்குமே போர்ட்ரேட்லாம் வரைஞ்சாங்க, ஆனால் இந்த பெயிண்டிங் மட்டும்தான் லேண்ட்ஸ்கேப்பில் வரைஞ்சிருக்காங்க. இந்த பெயிண்டிங் வந்து September 2015 வந்து கிரிஃபின் ஒரு ஆளுக்கு வந்து விற்றுட்டாங்க, $300 மில்லியன் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து அந்த பெயிண்டிங் வந்து எங்கே இருக்குன்னா ஆர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சிக்காகோவில் இருக்குது. அப்புறம் லாஸ்ட், இதான் உலகத்திலே ஹையஸ்ட் காஸ்ட்லி பெயிண்டிங். அந்த பெயிண்டிங் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கும், சால்வேட்டர் முண்டி. இந்த பெயிண்டிங்கை வந்து வரைஞ்சர் வந்து லியோனார்டோ டார்வின் தான். பெயிண்டிங்கோட விலை எவ்வளோனா $450.3 மில்லியன். எப்போ வரைஞ்சாங்கன்னா 1500 வரைஞ்சாங்க. பெயிண்டிங் வந்து லியோனார்டோ டார்வின் தான் வரைஞ்சாரா இல்லை அவரோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வரைஞ்சாரா அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் யாருமே தெரியல. ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ அற்புதமான பெயிண்டிங் வந்து கண்டிப்பாக லியோனார்டோ டார்வின் தான் வரைஞ்சிருப்பார், அவங்க ஸ்டூடெண்ட் வரைஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெயிண்டிங் வந்து இப்போ யார் வச்சுருக்காங்கன்னா பிரின்சஸ் ஆஃப் சவுதி அரேபியா. ஏன்னா அங்கே வந்து எல்லாமே ராஜாராணி ஆட்சி தான், அங்கே வந்து ஒரு பிரின்சஸ் தான் வாங்கியிருக்காங்க. அந்த பிரின்சஸ் பேர் வந்து ஷேக் முகமது பின் சல்மான். அந்த பிரின்சஸ் தான் வாங்கியிருக்காது இந்த பெயிண்டிங்கை. இவர்கிட்ட தான் இந்த பெயிண்டிங் இப்போ இருக்குது. 2011-12 மட்டும் இங்கிலாண்டில் இந்த பெயிண்டிங் கொண்டு போய் வச்சுருந்தாங்க, அது 1 இயருக்கு மட்டும் விசிட்டர்ஸ்க்காண்டி அந்த பெயிண்டிங் வச்சுருந்தாங்க, இப்போ மறுபடியும் இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அந்த பெயிண்டிங் வந்து இப்போ வந்து எங்கே இருக்குன்னா லவுரி அபுதாபி, அந்த இடத்துல வந்து இப்போ விசிட்டர்ஸ்க்காண்டி அந்த பெயிண்டிங் வச்சுருக்காங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.